ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் கிரிமினல் டாப் கிரிமினல் சொல்லிட்டு ஒரு இன்குபேட்டர் வந்துச்சு. அது வந்து ரிட்டர்ன் பேக் வந்து 14 வருது, 15 வருது, 16 வருதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊதுன்னு ஊதிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து ஒரிஜினலாக என்ன டேட்டில் வருதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிடா, எப்போடா இந்த டாப் கிரிமினல் ரிட்டர்ன் பேக் வரும்னு கேட்பீங்க. அது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், நடுவில் எங்கே வேணாலும் சொல்லலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கைஸ். மஸ்ட்டு உங்களுக்கு வந்து டாப் கிரிமினல் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால் இந்த வீடியோவில் பாருங்கள். கன்ஃபார்ம் டேட்டோட சொல்கிறேன், டேட் வேணால் இப்போயே சொல்கிறேன். 25ஆம் தேதி வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, லீக்கர் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எந்த தேதியில் வரப்போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேரடுவில் பற்றி பார்த்தலாம். நெக்ஸ்ட் ஃபேரடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேமஸ் எவோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருது. எவோ ஃபேமஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எவோ ஃபேமஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரப்போகிற அடுத்த ஃபேரடுவில். மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து ஃபேரடுவில் அப்டேட் ஆகலாம். இந்த வீக்குள்ளே ஆயிரும் கைஸ். அதனால் இதுதான் பார்த்துங்க, ஃபேமஸ்ப்பா எல்லோரும் டைமண்ட் சேர்த்து வச்சுங்க. அப்போ தான் வந்து எவோ ஃபேமஸ் எடுக்க முடியும். ஒரு 1500 டைமண்ட் வந்துடும், அதனால் வந்து சேர்த்து வச்சுங்க. ஒரு சூப்பரான ஒரு லுக்கான ஒரு ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் என்னடா ஈவெண்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, டாப் கிரிமினலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரப்போகுது, அதனால் இதெல்லாம் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் டாப் அப் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ். ஸ்கேட் போர்ட் பார்த்தீங்கன்னா 100 டைமண்டுக்கு வரும். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு 300 இல்லை 500 டைமண்டுக்கு வரும். இதெல்லாம் எவன்டா டாப் அப் பண்ணிவிட்டு ஒரு க்ளூ வாலு இல்லை ஒரு பண்டிலு இல்லை ஒரு ஏதாச்சும் எமௌண்ட் விட்டா வச்சு டாப் அப் பண்ணுவானுங்க. டெட் பாக்ஸ் லூட் பாக்ஸ் கோஸ்டர்லாம் நம்ம ஆளுங்க யாரும் டாப் அப் பண்ண மாட்டானுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சாமுராய்க்கு ஈவெண்ட்டு, சாமுராய்க்கும் ரிட்டர்ன் பேக் வருது. அதை பற்றியும் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன வருதுன்னு கேட்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டோக்கன் டவர் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் தான். இந்த பண்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சூப்பரான பண்டில். நெக்ஸ்ட் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டாப் கிரிமினல் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஈவெண்ட்டும் வந்துடும். டாப் கிரிமினலை பற்றி சொல்கிறேன்னு சொல்லுவீங்க, சொல்கிறேங்க. இந்த வீடியோட லாஸ்ட்டில் வந்து டாப் கிரிமினல் பற்றி சொல்லியிருப்பேன் ஃபுல் டீட்டெயில்ஸோட. நெக்ஸ்ட் வரப்போகிற க்ளூ வாலும் இதுதான்ப்பா. டாப் அப் ஈவெண்ட்டில் வரலாம், வெப் ஈவெண்ட்லேயும் வரலாம், அப்படி இல்லைன்னா அதே டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்து கொண்டு வந்துடலாம். இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் க்ளூ வால் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நம்ம சர்வரில் வரப்போ பிச்சு பிச்சு தனித்தனியாக கொடுத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்தால் போதும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும். இந்த டாப் கிரிமினலை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த எவோ ஃபேமஸோட லுக்கு. லுக்கு ஏண்டா போடுற, அதை ஆல்ரெடி போட்டி இடம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இது வேறு மாதிரி இருக்குது. சாமுராய்க்கு HSL சாமுராய்க்கோட கொலாபரேஷனு. இது வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சர்வருக்கு வந்துடும், மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வரலாம். அப்படி இல்லை டாப் கிரிமினல் இன்குபேட்டர் வரத்துக்கு முன்னாடியே வந்துடலாம், இல்லை வந்ததுக்கு அப்புறமும் கூட வரலாம். அதனால் வெயிட் பண்ணி தாங்க இஸ் பார்க்கணும். இப்போ வந்து மெயின் டாபிக்குள்ளே போயிடலாம். ஏன்டா டாப் கிரிமினல் ரிட்டர்ன் பேக் ஆகலை? நீங்கள் சொன்ன டேட்டு ஜனவரி ஏதோ 15ஆம் தேதி வருது, 14ஆம் தேதி வருதுன்னு சொன்னேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது வந்து நான் சொல்லலை, லீக்கர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நம்மளுக்கு வந்து ஜனவரி 15ஆம் தேதி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாயே திறக்கல எந்த லீக்கர்ஸும் டாப் கிரிமினலை பற்றி. அவனுங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சர்வருக்கு மட்டும் அந்த ஈவெண்ட்லாம் மாற்றி விடுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் கிரிமினல் இன்குபேட்டர் வருமா வராதான்னு சொல்லி ஒரு டவுட் தான். 50% வாய்ப்பு இருக்குது, 50% வாய்ப்பு இல்லை. எப்போ ப்ரோ வரும் இந்த இன்குபேட்டர்னு கேட்டிங்கன்னா 25ஆம் தேதி வந்து வர 25 பார்த்திங்கன்னா ஒரு இன்குபேட்டர் வந்து அப்டேட் ஆகுது. அந்த இன்குபேட்டரில் வந்து இன்னும் இன்குபேட்டர் வருதுன்னு தெரியல, டாப் கிரிமினல் வருதான்னு தெரியல, அதுக்கப்புறம் இன்னொரு பண்டில் இருக்குது அந்த இன்குபேட்டர் வருதான்னு தெரியல. மோஸ்ட்லி நான் நினைக்கிறது டாப் கிரிமினல் தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா டாப் கிரிமினல் லேட்டாக தான் நம்ம சர்வருக்கு வரும். அதனால் மேபி இந்த தடவை வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. வந்துச்சுன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் ஏண்டா வரலன்னு கேட்பீங்க. வரலன்னு சொல்லிட்டா வந்துருச்சு ஏன்டா சொல்லலைன்னு கேட்பீங்க. அதனால் நான் வந்து ஒரு டவுட்டாக தான் சொல்கிறேன், வருமா வராதான்ட்டு. ஆனால் லீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 25th வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, கேரண்டியாக சொல்லலை. போன தடவை ஏதோ கேரண்டியாக சொன்னானுங்க 15ஆம் தேதி வருது வருதுன்ட்டு. இப்போத்தில் வந்து கேரண்டிலாம் எதுவுமே சொல்லலை கைஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா டைமண்ட் சேர்த்து வச்சுங்க. இன்குபேட்டருக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ சாமுராய்க் பண்டில் எடுக்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதனால் வந்து டைமண்ட் சேர்த்து வச்சுங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டைமண்ட் சேர்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இந்த மாதத்துக்குள்ளே ஒரு 10K போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே லைக்கோ ஒரே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் அப்படியே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து டாப் கிரிமினல் இன்குபேட்டர் ரிட்டர்ன் பேக் வந்துச்சுன்னா எந்த டாப் கிரிமினல் எடுப்பீங்க, ரெட்டா எல்லோவா வைலட்டான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டாப் கிரிமினல் ஓட
ஒரு பிடிச்ச டாப் கிரிமினல் யூடியூபர் பேரை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏதோ ஒன்று பண்ணுங்கள் கமெண்ட் கீழே, ஆக மொத்தத்தில் ஏதோ ஒன்று. அப்புறம் அளவுதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு வந்து டாப் கிரிமினல் இன்குபேட்டர் 25ஆம் தேதி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். வராமையும் போகலாம், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கடாடே தம்பிங்களா அண்ணனுங்களா அக்கா, சீக்கிரம் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தி விட்டு பாருங்கள். நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.